हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कासा पणमा गेमिंग ना उंग विक्की इन्नैक्कु काலையில வாட்ஸ்அப்ல இருந்து வந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட்டாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தான் அதில் நாலு ஸ்டேட்டஸ் இருந்தது அதை நான் பார்த்தேன் படித்தும் பார்த்தேன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க லாஸ்ட் வீக் வாட்ஸ்அப்லேருந்து எல்லாரும் வாட்ஸ்அப் விட்டு வேறு ஆப்புக்கு ஜம்ப் வச்சிட்டாங்க அதனால் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரனுக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு அதான் பயபுள்ள காலையில் இன்றைக்கி ஒரு அறிக்கையை ஒன்று போட்டு விட்டுட்டான் அதுதாங்க அந்த ஸ்டேட்டஸு இப்படி என்னடான்னு பார்த்தீங்கன்னா சடனாக வாட்ஸ்அப்லேருந்து எல்லாம் போடணும்னா வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் யோசிச்சிட்டான் என்னடா நம்ம ஆப் சைஸ் தானே கம்மி பண்ணுவோம் இவனுக்குன்னா வாட்ஸ்அப் ஸ்ட்ரென்த்தே கம்மி பண்ணி விட்டானுங்க அப்படின்னு பையனுக்கு தலைகாலே புரியல காலையிலேருந்து குழப்பத்தில் சுற்றின்னு இருக்கிறான் சரி பையன் என்ன தான் போடுறான்னு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கொஞ்சம் ம் இதாங்க காலையில் அந்த வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் நம்ம எல்லாருக்கும் போட்ட ஸ்டேட்டஸு நாடா உள்ளே வந்தோடனே பச்சை கலரில் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் மூணு ஸ்டேட்டஸை போட்டுச்சுறானே என்னன்னு உள்ளே போய் பார்த்தா வி ஆர் கமிட்டட் டு யுவர் ப்ரைவசி அதாவது துறை வந்து நம்ம ப்ரைவசியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாராம் அது யார்கிட்டையும் ஷேர் பண்ணலாமா ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கான்ட் ரீட் ஆர் ரிசன் டு யுவர் பர்சனல் கான்வர்சேஷன் தி ஆர் என் டு என் என்கிரிப்டட் அப்படிங்கிறாரு நம்ம சேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்குதுன்னு துறை சொல்லிக்கிறாரு அது ஏன் சொல்லிக்கிறாரு எது சொல்லிக்கிறாருன்னு நம்ம போன வாரம் அந்த சம்பவத்தை வச்சே தெரிஞ்சிருக்கோம் அதாவது வாட்ஸ்அப் வந்து நம்ம லொக்கேஷனை யாருக்கும் ஷேர் பண்ணலாமா அதை நம்ம மூணாவது ஸ்டேட்டஸில் தொடர தெளிவாக சொல்லிக்கிறாப்புல நாலாவது ஸ்டேட்டஸ்னால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிசன்ட் ஷேர் யுவர் கான்டாக்ட் வித் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கோட தம்பி வந்து நம்மளோட கான்டாக்டை ஷேரே பண்ணிக்கலையாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான பேசுகிறது எதையும் ஷேர் பண்ண மாட்டாராம் பட்டு நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் பேசினாலும் தொடரை வந்து எடுத்து கொடுத்துருவாராம் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் ஒரு ஷூ வாங்குறேன்னு வச்சிங்களேன் அதை உடனே சொல்லிடுவாராம் ஏன்னா வாங்க போகிறான் அப்படின்னா உடனே போத்து விட்டுருவாராம் அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்ணோம் சொன்ன மாதிரி சிக்னலுக்கு மாதிரி இல்லாம் ஓகே மக்களே இதுக்கு மேலே நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு சிக்னல் ஆப்பே யூஸ் பண்ண நல்ல ஃபீச்சர்லாம் கொண்டு வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு எது சரின்படுதுன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் பிகாஸ் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ஓகே மக்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா. Thank you.